ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு லைக் அண்ட் ஷேர் வித் எஸ் கே. மற்றும் நான் உங்கள் வேற யாருமே இல்ல, எஸ் கே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படம் 2020 ஒரு சவுத் கொரியன் ஆக்ஷன் ஹாரர் திரைப்படமாக வெளிவந்த பெனிசுலா ஆர் ட்ரைன் டு பூஷன் பிரசன்ஸ் பெனிசுலா திரைப்படத்தின் மூவி ஓவர்வியூ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த திரைப்படம் 2016 வெளிவந்த ட்ரெயின் டு பூஷன் திரைப்படத்தின் இரண்டாம் பாகம். ஓகே, இந்த பெனிசுலா திரைப்படத்தின் கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்த்தலாம். இக்கதை நாயகன் கேப்டன் ஜூங் சியோ, அவரோட தங்கச்சி ஃபேமிலி வந்து சவுத் கொரியால இருந்து தப்பிச்சு வந்து ஹாங்காங் ஷிப்ல வந்து ரெஸ்கியூ ஷிப்ல ஏறிட்டாங்க. பட் அங்க நடக்கிற ஜாம்பி தாக்குதல் அவர் தங்கச்சியும் அவரோட மகனும் வந்து இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. சோ தன்னுடைய தங்கச்சி குடும்பத்தை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு மிகவும் மனமுடைஞ்சு போய் ஹீரோ வந்து ஹாங்காங்ல வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப மனமுடைந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல அவருக்கும் அவர் தங்கச்சி ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஆஃபர் தராங்க, ஒரு ஸ்மக்லிங் கேங்கு. என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ சவுத் கொரியா இருக்க பெனிசுலா அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்களோட அபாண்டன் ட்ரக் ஒன்னு இருக்கு, அதுல US $20 million இருக்கு. அந்த பணத்தை நீங்க எப்படியாவது எடுத்துட்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு அதுல பாதி தரோம், அதாவது $10 million தரோம், நீங்க செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காமிக்கிறாங்க. சரி, லைஃப்ல எப்படியோ ரிஸ்க் எடுத்து செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி ஹஸ்பண்ட் யோசிக்கிறாரு. ஸோ ஹீரோ வேற வழி இல்லாம வந்து இதுக்கு சம்மதிக்கிறாரு. ஸோ அவங்க எப்படியோ வந்து அப்படி இப்படி போய் அங்க போய் சேர்ந்துடுறாங்க. பட் அங்க வந்து மிகவும் கொடூரமான சம்பவம் நடக்குது. ஸோ முடிவுல வந்து ஹீரோவை தவிர எல்லாருமே இறந்துறாங்க, சியோக் மட்டும் வந்து ஒரு குடும்பத்தால காப்பாற்றப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு வந்து அந்த விஷயம் தெரிய வருது. ஸோ இவங்க எல்லாரும் வந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் ஹாங்காங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க, ஹீரோவும் அந்த ஃபேமிலியும், சரிங்களா. பட் இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இவங்க போகும்போது அவங்க போட்ல எல்லாம் வந்தாங்க. சோ திரும்ப போகும்போது அவங்க போட்ல எல்லாம் போகணும். சோ இந்த போட்டை கான்டாக்ட் பண்ணுற சேட்டலைட் போன் வந்து ஒரு ரவுடி கும்பல் UH-631 அப்படிங்கிற ஒரு ரவுடி கும்பல்கிட்ட மாட்டிக்கிச்சு, சரிங்களா. அவங்க பைத்தியகாரனுங்க. சோ அந்த பைத்தியகார கும்பல் எப்படி வந்து இவங்க சேட்டலைட் போனை வாங்கி அந்த பணத்தை கொண்டு போய் சேர்த்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, சோ அதுக்காக அவங்க எவ்வளவு பிரச்சனைகளை கஷ்டங்களை சந்திக்கிறாங்க, இந்த கஷ்டங்களை தாண்டி அவங்க உயிர் பிழைச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு வேற லெவல் ஆக்சன் படம் தான் பெனிசுலா ட்ரைன் டு பூஷன் பிரசன்ஸ் பெனிசுலா திரைப்படத்தின் மொத்த கதை. இந்த பெனிசுலா திரைப்படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோன் சாங் ஹோ. அவரு அந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. பொதுவாகவே கொரியன் படத்துல வந்து சென்டிமெண்ட்ங்கிறது எக்கச்சக்கமா இருக்கும், நம்ம கண்ணு தண்ணியே வர வச்சிடும். இந்த திரைப்படத்துல வந்து ஆக்சன், ஹாரர், சென்டிமெண்ட் மூணு வந்து கலந்து பின்னி படம் எடுத்திருப்பாங்க இந்த திரைப்படத்துல. அதுவும் வந்து சென்டிமெண்ட் இருக்கணுமே இருக்காது, ஆக்ஷன் இருக்கணுமே இருக்காம, ஹாரர் இருக்குமே இருக்காம, எங்கெங்க எழுத வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமயம் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீன் கிளைமேக்ஸ் சீன், பா கண்ணு தண்ணியே வந்துடும் அந்த சென்டிமெண்ட். அதே சமயம் ஆக்ஷன் சென்டி சீக்வன்ஸ பின்னி படம் எடுத்திருக்காங்க, அது டிஃப்ரெண்டான ஒரு சென்டி சீக்வன்ஸா இருக்கும். இப்ப கார் எல்லாம் பொதுவாக எப்படி போவோம், வளைவான திருப்பத்துல அந்த மாதிரி ஸ்டன்ஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. பட் இது எல்லாமே கார்னர் டக்கு டக்கு டக்குன்னு திரும்பி திரும்பி பண்ண ஸ்டன்ட்லாம் வந்து செம்மையா கேப்சர் பண்ணிருப்பாங்க. உதாரணமா அந்த ஒரு சின்ன பொண்ணு, அந்த ஃபேமிலியில வந்து ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க, அதுல வந்து 15 பொண்ணு வந்து வண்டி ஓட்டு பாருங்க, சான்ஸே இல்ல அந்த கார் ஸ்டன்ட்லாம், சான்ஸே இல்ல, செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சீக்வன்ஸ் இருக்கு, அந்த ட்ரக்கை வச்சு சேசிங் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க, அதுவும் இந்த ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் எல்லாம் அப்பா அப்படியே கண்ணில் ஒத்துக்கலாம் போல அப்படி ஒரு ஷாட் அந்த ஜாம்பி அப்படியே காமிச்சு வயிற்ற கலக்கி எடுத்திருப்பாங்க. சோ அப்படி வந்து சென்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். அதே சமயம் சென்டிமெண்ட் நம்ம சொன்ன மாதிரி கண்ணில் தண்ணி வர வச்சிடும். ஹாரர் பா ஒரே ஒரு சீன் சொல்ற பாருங்க, ஹீரோ வந்து அந்த காரை தேடிட்டு இருப்பாரு, சரிங்களா. இதெல்லாம் வந்து அப்படியே லைட்டா வந்து வெளியே வரும். வெளியே வந்தவொடனே அந்த ஒரு கண்ணாடி மேல அப்புறம் அப்படியே அந்த கண்ணாடியில பார்த்தா ஃபுல்லா ஜாம்பியா இருக்கும். டக்குன்னு அப்படியே ஒரு ஜம்ப் ஸ்கேர், அப்படியே நம்ம தூக்கி போட்டுரும். பா இந்த மாதிரி எக்கச்சக்கமான சீன் இந்த திரைப்படத்துல இருக்கு, எல்லாமே அப்படியே கலந்து கலந்து வரும். ஒரே மாதிரி இந்த திரைப்படம் வந்து இருக்கவே இருக்காது, சரிங்களா. நம்மளோட மைண்ட் ஸ்டேட் இருக்க நம்மளோட மண்ணில வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. கொண்டாலும் வந்து நம்ம அழுகாமல் போயிடும், கொஞ்சம் அப்படியே ரொம்ப வந்து என்ஜாய் ஆகும் ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம பயந்துருவோம் ஹாரர். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு மைண்ட் செட்ல நம்ம மண்ணிலே கொண்டு போற அளவுக்கு அந்த திரைப்படத்துல வந்து சீன்ஸ் எல்லாம் பின்னி பண்ண எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்காகவே நம்ம அந்த இயக்குநருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் தெரிவிச்சே ஆகணும். கொரியன் திரைப்படத்துல சென்டிமெண்ட் இல்லாம ஒரு திரைப்படம் இருக்காது இந்த திரைப்படத்துல. இந்த திரைப்படம் வந்து பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கே புரியும். நம்ம நெக்ஸ்ட் நடிகர்களை பத்தி நம்ம பார்த்துருவோம். இந்த திரைப்படத்துல வந்து லீட் ரோல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேங் டான் ஒன் சவுர் தான் வந்து அந்த சியோக்கு ரோல் பண்ணிருக்காங்க. அவங்களோட வைலண்ட் பாசிக்யூட்டர் அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கு கொரியன்ல, ஃபேமஸான பிலிம். அந்த திரைப்படம் நடிச்சவங்க தான் செம்மையான ஆக்டிங்க, பேசுறது ரொம்ப கம்மியா இருந்தாலும் அந்த சென்டிமெண்ட் அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் மனசுல வந்து என்ன ஃபீலிங் இருக்கு அப்படிங்கிறது அந்த முக பாவனைகளை அழகாக கேப்சர் பண்ணிருப்பாரு. கிளைமேக்ஸ் எல்லாம் அப்படி சூப்பரா நடிச்சிருப்பாருங்க. அவர் பேசுறது ரொம்ப கம்மியா இருந்தாலும் அந்த மனநிலை, இந்த பாவனைகள் அதெல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாரு. அதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல சூப்பரா இருக்கும், நல்லாவே பண்ணிருக்காரு.
அண்ட் இன்னொருத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா லீ ஜே. அவங்க தான் வந்து அந்த 15 வயசு பொண்ணுன்னு சொன்னா அந்த ரோல் பண்ணிருக்காங்க. சான்ஸே இல்ல. த ஹோப் திரைப்படம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திரைப்படம் நடிச்சவங்க இவங்க செமையா அடிச்சிருப்பாங்க. தைரியமான வந்து எந்த சமயத்திலயும் வந்து விட்டு கொடுக்க கூடாது, தைரியமா போறாங்க அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அது செமையா போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க, செமையா ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஹீரோயின் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லீ ஜுங். அவங்க தான் வந்து ஹீரோயின் ரோல் பண்ணிருக்காங்க. அவங்க தான் செமையா நடிச்சிருப்பாங்க. அதுவும் இந்த கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க தப்பிக்கிற சீன்லாம் அப்பா சான்ஸே இல்ல. இந்த மாதிரி எக்கச்சக்கமான காட்சிகள் இருக்கு. நான் இப்ப வரப்போற சொன்ன அடுத்து நான் சொல்ல போறத பத்தி தான். சோ நம்ம சினிமாகிராபி எடிட்டிங் பத்தி பார்ப்போம். சினிமாகிராபி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லீ ஹிங் டோக். அண்ட் எடிட்டிங் வந்து யாரு பாத்தீங்கன்னா யாங் ஜின் மோ. இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல வந்து இந்த எடிட்டிங்கும் சினிமாகிராபியும் வேற லெவல்ல எலிவேட் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுவும் அந்த ட்ரக் சீன் நான் சொன்னேன் இல்லையா, செம்மையா கேப்சர் பண்ணிருப்பாங்க. அதுவும் கார் ஸ்டண்ட்லாம் வந்து வேற லெவல்ல சூப்பரா கேப்சர் பண்ணிருப்பாங்க. எடிட்டிங் முக்கியமா சூப்பரா இருக்கும். ஒரு சீன் சொல்றேன். சோ ஜாம்பி வந்து சைட்ல இருக்கும் சரிங்களா. சோ வில்லன் சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கார்ல அந்த ஃபேமிலிய. சோ அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டா அந்த கார் அப்படியே திருப்பி ரைட் சைட்ல வந்து அப்படியே திருப்பி லைட்டா லைட் போகணும். இந்த படத்துல ஜாம்பிக்கு வந்து டிஃபரெண்டா காமிச்சிருப்பாங்க. ஜாம்பி வந்து லைட் வேணும் அது கண்ணு தெரியும் சரிங்களா. ஜாம்பிக்கு லைட் இல்லைனா கண்ணு தெரியாது, வேஸ்ட். அது லைட்டா அந்த காரை திருப்பி அப்படியே லைட் போடுவோம் ஹெட்லைட். ஜாம்பி அப்படியே அந்த முகத்தை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அழகா ஸ்லோ மோஷன்ல காமிப்பாங்க. அப்படியே அந்த பொண்ணு அந்த கார் திருப்பி திரும்ப ஸ்ட்ரைட்டா போவோம் லைட் ஆஃப் பண்ணிட்டு. அப்படியே மொத்த ஜாமி இன்னொரு கார் மேல வந்து விழுவோம் அந்த சீனா. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல இன்னொரு சீன் இருக்கும் பா, சான்ஸே இல்ல. இந்த மாதிரி எப்போதும் யோசிக்கணும் தெரியல. சக்கமான சீக்வன்சஸ் வந்து ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணிருப்பாங்க. அதுவும் இருட்டில் வந்து ஒரு ஜாம்பி படம் நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இருட்டில் கேப்சர் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பகல்ல ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம் சரிங்களா. ஏதாவது காரை பறக்க விட்டு மிதக்க விட்டு ஏதாவது பண்ணிடலாம். பட் நைட்லங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நைட்ல வந்து கருப்பு கருப்பு காரா இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும். இப்போ வந்து அது ஒரு சேலஞ்சான விஷயம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்றது அப்படிங்கிறது ஸ்லோ மோஷன்ல காமிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எது ஆப்ஜெக்ட் எதுன்னு ஒரு மணிமே தெரியாது. ஸோ அந்த சேலஞ்சஸ் வந்து செம்மையை அக்செப்ட் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து அந்த தீமுக்கு வந்து மிகப்பெரிய பாட்டுகள் தெரிவிச்சாலும் திரைப்படத்தில் வந்து ஆக்ஷன் ஆர் சென்டிமெண்ட் வந்து கரெக்டான விதத்தில் கலந்து பயன்படுத்தி வந்து ஒரு கலவையா இருக்கும் திரைப்படம். பட் உங்களுக்கு தெரியாது இந்த கதையோடய வந்து இணைந்து இந்த விஷயங்கள்லாம் நகரும். ஸோ அது வந்து திரைப்படத்துல மிகப்பெரிய வெற்றி நான் சொல்வேன். ட்ரை டு போஸ்டனே சூப்பரான இது, அதோட சூப்பரும் சூப்பர் இது. இந்த திரைப்படம் வந்து அவசியமா வந்து ஜாம்பி ஃபேன்ஸ் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. ரெசிடென்ட் ஈவிலுக்கு அப்புறம் எனக்கு மிகவும் பிடித்த திரைப்படங்கள்ல இந்த பெனிசுலா படமும் நான் ஒன்னு. மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா எத்தனையோ ஜாம்பி படம் வந்திருக்கு. ரெசிடென்ட் ஈவில் வேர்ல்ட் வார் ஜி அது மட்டும்தான் என்ன பொறுத்த பெஸ்ட். ஸோ அதுக்கும் தாண்டி என் மனசுல இடம் பிடிச்ச திரைப்படம் இந்த திரைப்படம் பெனிசுலா. ட்ரை டு போஸ்டன் அப்கோர்ஸ் இருக்கு, பட் அதுக்கும் மேல இது. திரைப்படம் நீங்க அவசியம் மிஸ் பண்ணாம பாருங்க. ஆக்ஷன் ஹாரர் ஃபேன்ஸ், ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ் அவசியம் கண்டிப்பா இந்த திரைப்படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை எந்த விதத்திலயும் வந்து ஒரு ஏமாத்தாது. பட் இந்த திரைப்படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் திரைப்படம் கிடையாது. தயவு செய்து ஃபேமிலி ஆடியன்ஸ் திரும்ப கூட பாத்துறாங்க. சின்ன பசங்க தயவு செய்து பார்க்க வைக்காதீங்க. பட் இது மெச்சூர் ஆடியன்ஸ் ஆக்ஷன் ஃபாலோயர்ஸ் எல்லாம் வந்து தயவு செய்து பாருங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். ட்ரை டு பூஷன் பிரசன்ஸ் பெனிசுலா, பெனிசுலா 2020. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு இந்த திரைப்படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா. அதே சமயம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள், இந்த திரைப்படத்தை பற்றிய கருத்துக்கள், இந்த படம் எப்படி இருந்துச்சு, நான் நல்லா பேசணுமா, எனக்கும் நல்லா பேசணுமா, இம்ப்ரூவ் பண்ணுமா, அதை பற்றிய கருத்துக்கள் தயவுசெய்து வரவேற்கப்படுறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. இதே மாதிரி வேற திரைப்படத்தை பத்தி நான் பேசணும் விரும்புனீங்கன்னா அதை கூட மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க, நான் கண்டிப்பா பண்றேன். ஓகே டன். ஸோ இதே மாதிரி வேற நல்ல ஃபென்டாஸ்டிக்கான ஆசமேட்டிக்கான மூவி உங்களோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களோட வந்து வணக்கம் கூட விடைபெறுவது நான் உங்கள் எஸ்கே. பிசிஎஃப் டேக் கேர் பாய். சியர்ஸ். தேங்க்யூ. நல்லவைகளை கற்போம், கற்பிப்போம்.